ஹாய் ஹலோ, வெல்கம் டு Adda247. நான் உங்கள் பிரதாப். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னும் ஒரு டூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக். ஓகேங்களா? ஸோ ஜூன் ஃபஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்ஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இடத்துல நான் என்ன ஒரு மோட்டிவேஷன் கொண்டு வந்துருக்கேன்னா, டோன்ட் எய்ம் டு பி த பெஸ்ட். ஓகேங்களா? டோன்ட் எய்ம் டு பி த பெஸ்ட். ஓகேங்களா சார்? என்ன சார், லைக் இப்போ டாப் ரேங்க் எடுக்கணும்னா பெஸ்ட்டாக தானே சார் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வென் யூ ஆர் ட்ரைங் டு பி த பெஸ்ட், நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, லைக் அந்த ப்ராசஸில் வந்து உங்களால் என்ன பண்ண முடியாது, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னா, அந்த எண் கோல்லையே வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரைங் டு பி த பெஸ்ட், ஜஸ்ட் ட்ரைங் டு பி த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து முயற்சிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும்னு முடிவு பண்ணுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸுங்கிறது பெட்டராகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஒரு ஸ்மால் நோட் என்னோட சைடில் இருக்கு. அண்ட் தென் நம்மளோட ஆப் அண்ட் தென் யூடியூப் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் தேட், நம்மளுடைய கேலண்டர் ஒரு ரீவேம் பண்ணிக்குவோம். சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, புதுசாக வந்திருப்பாங்க, ஜஸ்ட் லைக் நம்ம பண்ணுவோம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்திருப்பாங்க. ஸோ த வெயிட் இஸ் ஓவர் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்து கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்ஆர்பியோட வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாமு, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி. ஓகேங்களா? 5-8 ஆகஸ்ட் மாதம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 5, 6, 12, 13 அண்ட் தென் 19, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்குமே வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் லைக் ஆஃபீஸர் ஸ்கேல்ஸ்க்குமே, விச் மீன்ஸ் என்னென்னா பிஓ லெவல்லையும் சரி அண்ட் தென் கிளர்க் லெவல்லையும் சரி ரெண்டுமே. அண்ட் தென் ஒரே ஒரு எக்ஸாம் தான் எதுக்காக அப்படின்னா ப்ரிலிம்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்ட் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த். ஓகேங்களா? சாரி, நவம்பர் இல்லை, இது வந்து செப்டம்பர். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரெடி ஆகிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் தென் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, மற்ற ஐபிபிஎஸ் கிளர்க்கோட எக்ஸாம்ஸு அதுவும் உங்களுக்கு தெரியும். பட் இப்போ ஆர்ஆர்பியை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம், நம்மளோட வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, Adda247 வெப்சைட்டில். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கான டேட்ஸ்லேருந்து எவ்வளோ ஃபீஸு, லாஸ்ட் டைம் எவ்வளோ இருந்தது, அது எல்லாமே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோமா. ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அல்லது இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அல்லது ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 850 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் எஸ்சி எஸ்டி அண்ட் தென் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 175 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், எனி டிகிரி. ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் டிசைரபிள் என்ன அப்படின்னா லைக் லோக்கல் லாங்குவேஜ் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் நம்ம தெரிஞ்சிருந்தால் போதும், மேக்ஸிமம் தமிழ்நாட்டு பீப்பிள் இருப்பீங்க எல்லாருமே, ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஸுக்கான லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சிஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th June 2022 படி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு ஓவராலாக, ஓகேங்களா, எவ்வளோவில் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த டாப் 2. ஓகேங்களா? ஆஃபீஸ் ஸ்கேல் 1 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ மற்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷைன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா மே எண்டுக்கான சேல் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? Y616 கோட் யூஸ் பண்ணி TN MEGAPACK பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னேன்ல, லைக் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எஸ்பிஐ, இந்த மாதிரி அப்கமிங்கில் வரக்கூடிய அனைத்து வங்கி தேர்வுகளுக்குமே இந்த TN MEGAPACK வாங்கினீங்கன்னா எல்லா பேக்கேஜுமே அதில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? So wish you all success, all the best. Okay, thank you all.